இது கிளாரட் வலை ஒலி, உள்ளமெங்கும் எரி ஒலி. நானே உயிர் தரும் ஊற்று என்ற வார்த்தையும் பொருள் என்னவோ, நானே உயிர் தரும் ஊற்று என்ற வார்த்தையும் பொருள் என்னவோ, உன் ஊற்றில் பருகும் எனக்கென்றும் இறப்பில்லையோ இருளில்லையோ தாகமில்லையோ. உம் ஊற்றில் பருகும் எனக்கு இறப்பு இல்லை இருள் இல்லை தாகமில்லை. கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் விசுவசிக்கிறவன் இறப்பிலும் வாழ்வான், இதை நீ நம்புகிறாயா என்று இயேசு கேட்ட கேள்விக்கு இன்றைய நாளினுடைய விழா நாயகி புனித மார்த்தா சொன்ன பதில், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே இவ்வுலகிற்கு வரவிருந்தவர் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவுடைய சீடரான புனித மார்த்தாவுடைய நினைவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். பெத்தானியா ஊரை சார்ந்த இவர் லாசர் மரியாவுடைய சகோதரியாக இயேசுவின் மேல் மிகுந்த அன்பு கொண்டவராக இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை தம் இல்லத்தில் வரவேற்று பரபரப்பாக அவருக்கு பணிவிடை செய்வதில் இவருடைய அன்பு ஆழமாக இருப்பதை நாம் உணர்கிறோம். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான், இருந்தபோதும் கூட இப்பொழுதும் நீர் இறைவனிடம் கேட்பதையெல்லாம் அவர் உனக்கு தருவார் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய விசுவாசத்தை அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய சகோதரன் இறந்து விட்டான், அவனை இழந்து விட்டேன், அவனை புதைத்து விட்டோம், இனி ஒன்றுமே இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவரை நாடவில்லை. ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் நாம் சிறு தோல்விகள், இழப்புகள், எதிர்ப்புகள் சந்திக்கும் பொழுது மனம் துவண்டு விடாமல் எவ்வாறு மார்த்தா இறைவனையே நாடி அவரையே பற்றி கொண்டாரோ, நாம் இறைவனை நாடும் பொழுது நம்முடைய இழப்புகள் பெரிதாக இருக்காது. இழப்புகளில் இறைவனுடைய அருட்கரம் நம்மை வழி நடத்துகிறது என்பதை உணர்வோம். அதற்கான வரத்தை வேண்டி இன்றைய விழா நாயகியான புனித மார்த்தா வழியாக இறைவனிடம் அன்றாடுவோம். விசுவாச வாழ்வில் நாமும் நாள்தோறும் வளர்ந்து வாழ்வோம். ஆமென்.